குன்னூரில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட குழந்தையை தீயணைப்புத்துறையினர் அதிவிரைவாக செயல்பட்டு உயிருடன் மீட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் எம்ஜிஆர் சுறாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மாதேஸ்வரன் மணிமேகலை தம்பதியின் 1.5 வயது குழந்தை ஷேன்வி. இந்த குழந்தை இன்று காலை ஆற்றோரத்தில் விளையாடி கொண்டிருப்பது ஆற்றில் தவறி விழுந்து அடித்து செல்லப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் மோகன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விஜயகுமார், மதன்குமார், வெள்ளையன் குமார் ஆகியோர் விரைந்து சென்று ஆற்றில் குதித்து தேடினர். இதில் சுமார் 300 மீட்டர் தூரம் வரை அடித்து வந்து நீர்வீழ்ச்சியில் தாண்டி வந்தபோது தீயணைப்புத்துறையினர் காப்பாற்றினர். சுயநினைவின்றி இருந்த குழந்தைக்கு தீயணைப்புத்துறையினர் தொடர்ந்து CPR எனப்படும் நுரையீரல் இதய உயிர்ப்பித்தல் முதலுதவி அளித்தனர். பிறகு அங்கிருந்து மீட்டு அவ்வழியாக வந்த நாகலிங்கம் என்பவரின் ஆட்டோவில் ஏற்றி குன்னூர் அரசு லாலி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து குழந்தையை சேர்த்தனர். உடனடியாக குழந்தையை மீட்டதால் அதிர்ஷ்டவசமாக குழந்தை உயிர் தப்பியது. உடனடியாக செயல்பட்டு குழந்தையை காப்பாற்றிய குன்னூர் தீயணைப்புத்துறையினரை மக்கள் பாராட்டினார்கள். சத்யபாமா யூனிவர்சிட்டி 2021 அட்மிஷன் என்குயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.